கமல்ஹாசன் கௌதமி இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக நடித்த திரைப்படங்களாக என்னென்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கமல் கௌதமி இவங்க ரெண்டு பேரும் படங்கள் நடிச்சிருக்காங்கிறத தாண்டி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கிட்ட குடும்ப வாழ்க்கையை நடத்திருக்காங்க. இது கல்யாணம் பண்ணி இல்லைனாலும் லிவிங் டுகெதர் அப்படின்ற ஒரு பேஸில் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சில பிரச்சனைகளால் பிரிஞ்சுட்டாங்க, இல்லை அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு ஜோடிகள் வந்து சினிமாவில் என்ன மாதிரி படங்கள் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எப்படி வெற்றியாக இருக்குன்றதை பார்த்துருவோம். கமல் கௌதமி இவங்க ரெண்டு பேரும் முதல்ல சேர்ந்து நடித்த படம் 1989 வருஷம் வந்த அபூர்வ சகோதரர்கள். இந்த அபூர்வ சகோதரர்கள் படத்தில் 3 கமல் இருப்பாங்க, அதில் 1 கமலுக்கு வந்து அப்பா கமல் ஸ்ரீவித்யா ஜோடியாக இருப்பாங்க, அவர் சின்ன போர்ஷன் தான். அப்புறம் குள்ள கமல் இருப்பார், அவருக்கு ஜோடியே இல்லைன்னு தான் சொல்லணும். அடுத்ததான் நார்மல் கமல் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு ஜோடியாக தான் கௌதமி நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே நல்லா சாங்ஸ்லாம் நல்லா ஹிட் ஆகி படம் வேறு லெவலில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம். ஸோ கமல் கௌதமி இவங்க ரெண்டு பேரும் முதல்ல சேர்ந்த படமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர், ஆல் டைம் பிளாக் பஸ்டர்ன்ட்டே சொல்லலாம் தமிழ் சினிமாவில். அடுத்ததாக இவங்க ரெண்டு பேரும் 92 வருஷத்தில் தேவர் மகன்ற படத்தில் வந்து ஒன்றா சேர்ந்து நடிக்கிறாங்க. இந்த தேவர் மகன் படத்தில் 2 ஹீரோனியும் சொல்லலாம், ஒரு ஹீரோனியும் ரேவதியாக இருப்பாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கு முன்னாடி வந்து கமல்ஹாசன் லவ் பண்ணுற மாதிரி கௌதமி போஷன் இருக்கும். இந்த சாந்து போட்டு சந்தனம் போட்டு பாட்டெலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கமல்ஹாசன் கௌதமி நடித்த 2வது படம் தேவர் மகனும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர்ன்றதை தாண்டி ஆல் டைம் பிளாக் பஸ்டர், இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்ட்டு தாராளமாக சொல்லலாம். அடுத்ததாக கமல் கௌதமி நடிப்பில் வந்த 3வது படம் நம்மவர், 94 வருஷத்தில் இந்த படம் வந்திருக்கும். இந்த நம்மவர் டைமில் தான் கமல் அண்ட் கௌதமி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கொஞ்சம் நெருக்கம் ஆக ஆரம்பிச்சுட்டே சொல்லலாம். அதுக்கடுத்து இவங்க 4வதாக சேர்ந்த படம் 96 வருஷம் வந்த குருதி புனல். இந்த குருதி புனல் படத்தில் கமல் கௌதமி இவங்க ரெண்டு பேரோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு போர்ஷனாக இருக்கும் படத்திலேயே. ஆக்சுவலி ரொம்ப அநியோன்யம் சொல்லலாம், அது வந்து உங்களுக்கு நிகஜ வாழ்க்கையிலும் நடந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லுவாங்க. ரொம்ப க்ளோஸ்டானது கமல் கௌதமி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா. இந்த குருதி புனல் படம் அப்படின்றது உங்களுக்கு படம் பார்க்கும்போதே தெளிவாக தெரியும். அதுக்கடுத்து கமல் கூட 2004 வந்து லிவிங் டுகெதரில் கௌதமி ஸ்டார்ட் ஆகிறாங்க. அப்புறம் கடைசியாக 2015 வந்து பாபநாசம் படம் நடிச்சிருப்பாங்க, அதில் ஜோடியாகவே நடிச்சிருப்பாங்க. பாபநாசம் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாச்சு. ஆக்சுவலி அந்த டைமில் கமலுக்கு வந்து ரொம்பவே லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு படம் பாபநாசம். இந்த படத்தையும் நம்ம பிளாக் பஸ்டர் கூட சொல்லலாம். ஸோ ஓவராலாக கமல் அண்ட் கௌதமி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படங்கள் 5 படங்கள், இல்லை வந்து 3 படங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், அதில் 2 படங்கள் இண்டஸ்ட்ரி ஹிட்டே சொல்லலாம். மீதி இருக்க 2 படத்தில் நம்ம ஒரு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 100 நல்லா ஓடின படம் தான், ஃப்ளாப்ன்ற மாதிரி பேச்சு இருந்தாலும் அந்த டைமில் வந்து இந்த படத்தையும் வந்து ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட படம். அப்புறம் இன்றைக்கி கல்ட் மூவியாக இருக்குது. அடுத்தது குருதி புனல், இந்த படமும் பார்த்தீங்கன்னா 100 நல்லா ஓட்டியிருப்பாங்க, ஆனால் பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஞ்சில் ஃப்ளாப்னு சொல்லியிருந்தாலும் நல்ல ஒரு கல்ட் மூவிஸாக தான் நம்ம தமிழ் சினிமாவில் இருந்துட்டுருக்கு. தியேட்டர்கள் ரேஞ்சிலையும் இந்த குருதி புனல் 8ங்கிறது சூப்பர் ஹிட் ரேஞ்சிலேயே நிறைய பேர் சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச இந்த 5 படங்களும் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்க படங்கள் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம்.